இந்த மாலை வேளையில் நேரலை வாயிலாக உங்களை வரவேற்கிறது பசுமை விகடன். மரங்களை பற்றிய கவிதை ஒன்றில் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் என்று கவிப்பேரரசு வைரமுத்து குறிப்பிடுவார். அது அந்த காலம். இன்றைய நவீன விவசாயத்தில் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் என்ற நிலைதான் இருக்கிறது. குறைந்த பராமரிப்பு, குறைந்த வேலையாட்கள், நிறைந்த வருமானம், நீடித்த வருமானம் போன்ற பல்வேறு காரணங்களால் மரப்பயிர்கள் சாகுபடி பரப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வணிக ரீதியான மரங்கள் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிப்பாக சந்தனம் செஞ்சந்தனம் போன்ற உயர் மதிப்பு ரகங்களை அதிகம் நடவு செய்கிறார்கள். இந்த ரகங்களை அதிகம் நடவு செய்தாலும் இந்த ரகங்கள் சாகுபடி செய்வதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்த பல்வேறு கேள்விகள் விவசாயிகளிடம் இருந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய கேள்விகளுக்கு விடை தருவதாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சி. மேட்டுப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மரப்பயிர் சாகுபடி துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இது தொடர்பான விளக்கங்களை அளிக்க இருக்கிறார். முனைவர் அவர்கள் மர சாகுபடியில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தவர், தொடர்ந்து செய்து கொண்டு வருபவர். மரச்சாகுபடி தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க வருகை தந்துள்ள முனைவர் அவர்களை வரவேற்கிறோம். திருப்பூருக்கான பசுமை போர்வையை மரங்கள் மூலமாக நெய்து கொண்டிருக்கிறது வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு. அந்த அமைப்பின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வெற்றி அமைப்பின் தலைவர் திரு மரியாதைக்குரிய சிவராம் ஐயா அவர்களையும், வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் திட்ட இயக்குநரும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகியுமான மரியாதைக்குரிய திரு குமார் துரைசாமி ஐயா அவர்களையும் மற்றும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல இணையம் மூலம் நம்மளை இணைச்சிருக்கு மரங்களை பத்தி ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் அவர்களுக்கும் அனுமதி அளித்ததற்கு முதற்கனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சந்திர மரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கும் கர்நாடகாவுக்கும் மட்டும்தான், அது பிறந்த இடமே அங்கே தான். அதே விதத்துல அந்த மரம் பிறந்திருக்கு. இந்த பிறந்த மரம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு உயர் மதிப்பு மரமாக இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இது தெளிவுக்கு நான் சந்தனத்தை எடுத்துக்கிறேன். சந்தன மரம் செம்மரம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மெதுவாக வளரக்கூடிய மரங்கள், காட்டிலே வளரக்கூடிய மரங்கள், ரொம்ப வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரங்கள், ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய மரங்கள், ஆனால் மதிப்பு அதிகம் உள்ள மரங்கள். எங்கள் வனக்குழுவில் மற்ற ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த 15 வருஷமாக செஞ்ச ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சு எப்படி வந்து சந்தன மரத்தை வளர்க்கலாம், எப்படி செம்மரத்தை வளர்க்கலாம், குயிக்காக வளர்க்க முடியுமா என எந்த ஒரு விவசாயிக்கு எங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ 40 வருஷம் 45 வருஷத்துக்கு ஒரு நம்ம டெக்னாலஜி சொன்னோம்னா விவசாயிகளுக்கு எப்படி பயன்படும், அப்போ நம்ம தீரிட குறைக்க முடியுமா, நம்ம என்ன ஆராய்ச்சி திட்டம் வச்சிருக்கிறோம், நம்ம என்ன மாதிரியாக என்ன தகவலை விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாயிகள் எப்படி அதை எளிமையாக கொண்டு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், குமரேசன் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டாரு, இன்னைக்கு இருக்கிற கூலியால் ப்ராப்ளம், அப்புறம் மற்ற மார்க்கெட் ப்ராப்ளத்தினால எல்லாரும் விவசாயம் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு மரப்பயிர் மாதிரி வந்துடுறாங்க. ரெண்டாவது ஜெனரேஷன் மக்களும் இன்னைக்கு வந்துட்டாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது என்ன மாதிரியா தொழில்நுட்பம், அதுக்கு தான் முதல்ல தேக்கு பார்த்தோம், இன்னைக்கு சந்தனத்தையும் செம்மரத்தையும் பார்க்குறோம். முதல்ல நான் சந்தனத்தை பற்றி சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் சந்தனம் வந்து நம்ம நாட்டின் சொத்து தான். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அது எங்கே பரவி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதில் கர்நாடகாவில் 70% தமிழ்நாட்டில் 30% இருக்கு சந்தன மரத்தை பொறுத்தவரை. 9000 ஹெக்டேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 4000 ஹெக்டேர், 5000 ஹெக்டேர் கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார், இந்த சந்தன மரத்தை நம்ம என்ன சார் பண்ண முடியும், எல்லாருமே சொல்கிறாங்க இது பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது, இந்த சந்தன மரத்தை வச்சுட்டு ஒரே ப்ராப்ளமாக இருக்கும், நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற எல்லா கேள்வியும் இருக்கும், பெரும்பாலான கேள்விகள். ஏன்னா என்ன எனக்கு நிறையா விவசாய நண்பர்கள் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் மூலம் அவங்களுடைய கேள்வி ஏற்கனவே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சந்தன மரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, சந்தன மரத்தை வெட்டி விற்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி வளர்க்குறேன் பற்றி பேசிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த வைரம் பாஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, சேகேறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சம்மரத்தில் இந்த சேகேறின பகுதிக்கு மட்டும்தான், அதாவது வைரம் பாஞ்ச பகுதிக்கு மட்டும்தான்
அதுல சேட்டலால ஒரு பிரின்சிபல் இருக்கும், அந்த சந்தன ஆயில்னு சொல்லுவாங்க. அது மரம் அந்த இதய கட்டைன்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வுட்லயும் சேகரண பகுதியிலையும் வேர்ப்பகுதியிலயும் இருக்கும். செம்மரத்தை சந்தன மரத்தை பொறுத்தளவு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துறாங்க, நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதுதான் நீங்க பாக்குற நல்ல நல்ல தெளிவான சந்தன மரக்கட்டை. சந்தன மரக்கட்டையை நீங்க பாக்குறீங்க. இதுல பாருங்க சந்தன மரத்தை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. மெதுமான வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்களுக்கு அதிக அளவுல பயன்படுற மரம் அப்படின்னா சந்தன மரம் தான். சந்தன மரத்துல இருந்து அந்த சென்ட்ரலான்ற பிரின்சிபல் அவ்வளவு அருமையானது, நேச்சுரலான ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இல்லாம நீங்க இன்னும் அதர் சைடு இன்னொரு சைடு பாக்குறீங்க இல்லையா, இது வந்து மர கார்விங் பண்ணது, மர கார்விங்க்கு ரொம்ப அருமையா இருக்கும். இது சந்தன மரத்துல செய்யப்பட்ட பொம்மை. இந்த மாதிரி ஒரு சின்ன பொம்மை கூட 1 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு போகுதுங்கிறாங்க. இதுதான் கிராக்ஸ். இதுலதான் நம்ம என்னென்ன கொண்டு போக முடியும் பாருங்க. இதுதான் தரம் பிரிக்கப்பட்ட சந்தன மரம். கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கிரேடு சொல்றாங்க இல்லையா, அந்த கிரேடு வந்து நம்ம சந்தன மரத்தை பிரிக்கிறாங்க. இது வனத்துல இருந்து எடுக்கப்பட்ட சந்தன கட்டைகள், தரம் பிரிக்கப்பட்ட சந்தன கட்டைகள். பாக்கணும்னா சந்தனத்தை பத்தி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். சந்தன மரத்தை பாத்தீங்கன்னா சந்தனம் வந்து ஒரு வேர்ல வளர ஒரு ஹெமி பெரசிட், அதாவது பார்சியல் ஒட்டுண்ணி, அது பகுதி நேரம் ஒட்டுண்ணியும் வச்சுக்கோங்களேன். அதாவது தனக்கு தேவையான தண்ணி தானா உறிஞ்சிக்கிடும், ஆனா சத்தை வந்து இன்னொரு செடியில இருந்துதான் அது எடுக்கும், இன்னொரு செடியில இருந்து எடுக்கும். இந்த பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் கலெக்ஷன் சொல்லுவோம், ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது சந்தன வேறு, இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு துணைச்செடியோட வேறு. அப்போ சந்தன மரத்தை பார்க்கும்போது சந்தன மரம் ஒரு துணைச்செடி, அதுக்கு முக்கியமா தேவைப்படுது. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் ஒரு துணைச்செடி இருந்தா அது சந்தோஷமா வளரும். அதுக்காக சந்தன மரம் தான் துணையா இருக்கிற செடி அழிச்சிருதுன்னு கிடையாது, இது வந்து ரொம்ப ஜென்டில் அசோசியேஷன் சொல்லுவோம், அதாவது ரொம்ப சாதகமாவே வளரும். அந்த துணைச்செடியும் பாதிக்காது, அது நல்லா வளரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த லெப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இது மாதிரிதான் ஒரு டெக் மாதிரி உள்ள விட்டு அந்த துணைச்செடியில இருந்து சத்துக்களை உறிஞ்சுக்கிறது. அப்ப சந்தன மரத்தை சார் எப்படி இப்படி ஒரு ஒட்டுண்ணியா இருக்கிற ஒரு ஹெமி பேரசைட்டா இருக்கிறதா நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். அதாவது சந்தனத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போது ரொம்ப ஈஸியா பயன்படுத்திடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, நல்லா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல காட்டை நல்லா உழவு ஊட்டி பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. அப்புறம் குழியிடுறது, நம்ம எப்பயுமே வந்து எல்லா மரங்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா குழியிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழியிடும் போது அதனுடைய வேர்ப்பகுதியில நல்ல தண்ணியையும் காத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மண்ணு மூச்சு விட்டா தான் செடி மூச்சு விடும், செடி மூச்சு விட்டா தான் செடி வளரும். நிறைய பேருக்கு நம்ம தண்ணி மட்டும் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது, தண்ணியோட சேர்ந்து காத்தையும் கொடுக்கணும் மரங்களுக்கு, மர வேருக்கு கொடுக்கணும், மேலே இல்லை மர வேருக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு நல்ல குழியிட்டு அது ஒரு அழமான குழியிட்டு அதில் ஒரு அடியுரங்களை போட்டு நல்ல அடியுரங்களை போட்டு அந்த செடியை நடணும். செடியை இப்போ நமக்கு ரொம்ப வசதியானது சொட்டு நீர் முறையினால நாங்கள் சொட்டு நீரை சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த அடிமண் மேல்மண்ணு போன வர சொன்ன மாதிரி அடிமண்ணை எடுத்து மேலே போட்டுட்டு மேல்மண்ணை எடுத்து இன்னொரு சைடு போட்டுட்டு இந்த உரக்கலவை, அதாவது நம்ம தொழு உரத்தையும் மண்புழு உரத்தையும் உயிர் உரத்தையும் அந்த மேல்மண்ணோட மிக்ஸ் பண்ணி செடியை நடுறது. இப்படி தான் நம்ம செடியை நினைச்சு தோட்டங்களை நம்ம அமைக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது நம்ம நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தனங்கிற மரங்கிறது ஒரு ஒட்டுண்ணு சொல்லிட்டோம். ஒட்டுண்ணி சொல்லும்போது அதுக்கு வந்து வேறு விட்ட உடனே ஒரு துணை தேவைப்படுது, அப்போதான் அது வந்து சத்தை உறிஞ்ச முடியும், சத்தை உறிஞ்சணும். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு ரிலே ஹோஸ்ட், அதாவது தொடர் ஒட்டு மாதிரி சொல்கிறோம். பிறந்த உடனே அதை வந்து ஒரு கீரையோட சேர்த்து வச்சுக்கிறோம், அதாவது நம்ம பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க, அதோட சேர்த்து முளை விட்டோன்னு பொன்னாங்கண்ணி கீரோட சேர்த்து நட்டுருவாங்க. அப்போ ஆரம்பத்துலேயே பொன்னாங்கண்ணி கீரை சொல்கிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப வேகமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரையோடைய வேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ இந்த சந்தனம் வந்து ஏசியா போய் அது கூட ஒட்டிக்கிடுது. சந்தனம் எதை கூட எல்லாம் ஒட்டும்னா கிட்டத்தட்ட 165 வகையான மரங்கள் செடிகளோட ஒட்டும், மரங்கள் உள்ள சின்ன செடி புல்லுல கூட ஒட்டும். ஆனால் அது ஈஸியாக வளர்க்குறது இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை வச்சு வளர்த்துடலாம் நாத்தை. அதை முடிச்சுட்டு நம்ம நல்லா வளர்த்துற நாத்தை கொண்டு போய் நம்ம மெயின் இன்னொரு ஃபீல்ட் நம்ம தோட்டத்தில் நடுறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஒட்டு வை ஒரு ஒரு துணைச்செடி வைக்கணும். அதை முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்த ஒட்டு வைக்கணும். அது ஒரு 3 வகையான ஒட்டை வந்து நாங்கள் தெரியப்படியிருக்கோம். இந்த முறை வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையாக பண்ணுறது. பிறந்த உடனே நடும்போது நட்டதுக்கு அப்புறம் இந்த 3 இடத்துல வந்து ஒட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நீங்க இப்படி சொன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கு நினைக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப நல்ல தரமான நாட்டு. இந்த தரமான நாட்டு நீங்க சொல்லும்போது சந்தன செடி பாக்குறீங்க, பக்கத்திலேயே வந்து
ना காமிக்கிறீங்களா பக்கத்துல இருக்கது அந்த பொன்னாங்கண்ணி இத வந்து நம்ம சார் இது நர்சரிக்காரங்களே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க உன்னது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நம்ம எப்படி தெரிவு பண்ணணும்னா நம்ம வாங்கும் போதே சந்தன நாத்து துணையோட இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செய்து நர்சரியில வாங்கும் போது துணையில நாத்த வாங்காதீங்க அது மட்டும் இல்லாம நல்ல தெளிவு பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நாற்றுகளே சிறந்த நாற்றுகள் தயவு செய்து ஏன்னா சந்தன மரத்தை பொறுத்தல ரெண்டு மாசத்துல பூவும் காய் வந்து ரெண்டு வருஷத்துல பூவும் காய் வந்து நட்டதுல இருந்து அப்போ ரெண்டு வருஷத்துல இருக்க மரத்துல இருந்து விதைய நாத்து விதையை எடுத்து உண்டு பண்ணா அந்த நாத்து வீரியமா இருக்காது நமக்கு நல்ல வளைஞ்ச மரங்கள்ல இருந்து எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வனங்களுக்குள்ளதான் அந்த மரங்கள் இருக்கும் அதுக்காக வேண்டி எங்கள் மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்கள் பிளஸ் டீ சொல்லி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து பெறப்பட்ட விதைகளா இருக்கணும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட நாற்றுகளா இருக்கணும் அதுதான் இந்த துணை நாத்துடைய ரொம்ப முக்கியம் இந்த பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தன ஒட்டுனினாலும் என்னுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு 30% எந்த நாத்து கூடயுமே ஒட்ட மாட்டேங்குது நீ ஒரு வேளை பாத்தீங்கன்னா நர்சரியில போனீங்கன்னா செடி மஞ்சள் மஞ்சளா இருக்கும் துணைச்செடி இருந்தாலும் துணைச்செடி இருந்தாலும் மஞ்சள் மஞ்சளா இருக்கும் அப்படின்னா அந்த நாத்து தயவு செய்ய நம்ம எடுக்கக்கூடாது நம்ம இந்த கீழே பாக்குறீங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இந்த நாத்து பாத்தீங்களா நல்ல வளர்ந்த நல்ல நாத்து 1.5 to 2 அடி அந்த நாத்து பச்சை பச்சையா இருக்கும் பச்சை பச்சையா இருக்கும் அப்படின்னா துணையோட நல்லா ஒட்டி இருக்கு நல்லா தள தளன்னு பச்சையா இருந்துச்சுன்னா அந்த நாத்து துணையோட ரொம்ப அருமையா ஒட்டி இருக்குன்னு அர்த்தம் இது ரொம்ப சிறப்ப எளிய முறையில் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் மஞ்சளா இருந்தா நர்சரியில தயவு செய்து நாத்த எடுக்கவே கூடாது அது ரொம்ப முக்கியம் நல்ல தாய்மரத்துல இருந்து எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் தாய்மரத்துல இருந்து எடுத்த விதை நல்லா ஒட்டு உருவாகுனது தானா இன்னொரு செடியோட ஒட்டுறதுக்கு அதுக்குடைய ஜெனட்டிக் நேச்சர் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நடும்போது அந்த துணை செடியோட சேர்த்து நடணும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க நான் அடுத்ததுல காமிக்கிறேன் இதான் பாருங்க இப்போ இந்த இதுல இந்த துணை செடி இருக்கு வேறு இருக்கு சந்தன மரம் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதாவது ரொம்ப வறட்சியை தாங்கி வளரக்கூடிய காடுகள் காட்டுல வளர்ற மரம் ஆனா அதுக்கு வேர் பகுதியிலேயோ தண்டு பகுதியிலேயோ சின்ன காயம் கூட படக்கூடாது பட்டா அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது சில நேரத்துல இறப்பாயிடுது அதனால நம்ம நடும்போது துணை செடியோட அந்த பாலா செர்த்துன்னு சொல்லுவோம் அந்த மண்ணு சேர்ந்து வேறு எந்த விதமான பாதிப்பு அடையாம அப்படியே எடுத்துட்டு போய் நடணும் அது ரொம்ப நடுற இடத்துல சந்தன மரத்தை போது ரொம்ப மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட் ஏன்னா நிறைய இடத்துல கேஷுவாலிட்டி வந்து 30% கேஷுவல் நட்டா சார் செத்து போச்சும்பாங்க வேறு பாதிக்கப்படுறோம் கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சார் நட்டோம் சார் நட்டோடனே ஒரு 30% செத்து போச்சும்பாங்க வேறு அது பாதிக்க விட ரொம்ப செல்லக்குள்ள மாதிரி இருக்கும் நடணும் சார் ரொம்ப காம்ப்ளிகேட் அப்படியே இல்லை ரொம்ப சிம்பிள் அப்படியே வேற அந்த பைய பிரிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போய் நட்டுலாம் எந்த விதமான அந்த வேறு பாதிக்காம இப்ப நடுறீங்க இல்லையா நட்டுட்டு துணைச்செடியோட சேர்த்து நட்டுருங்க இப்ப நம்ம குழியில துணைச்செடியோட சேர்த்து நட்டு நான் சொன்ன அன்னைக்கு போன வாரம் சொன்ன மாதிரி நல்ல எருவு கலவையும் அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க அடியில வேறு கூட போட்டுட்டு மேல் அடிமனத்துக்கு மேல போட்டு நல்லா மிதிச்சு விடுங்க இப்படித்தான் நீங்க நடணும் இங்க பாத்தீங்களா இங்க பாருங்க துணைச்செடி இருக்கும் துணைச்செடியில வேரோட கலந்த அந்த எருவோட கலந்த மண்ணை முதல்ல தள்ளிட்டு மேல் மண்ணை மேல தள்ளிடுவாங்க இது துணைச்செடி இது சந்தன செடி அப்ப சந்தன செடி பிறந்ததுல இருந்து ராஜா மாதிரி வளரும் ராஜா மாதிரி வளர்த்தீங்கன்னா இது எல்லாம் ஏன் சார் இதெல்லாம் வளராது வளரும் ஆனா மெதுவா வளரும் நான் சொன்ன மாதிரி 45 வருஷம் கழிச்சு இந்த மரத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த மரத்தை நீங்க விவசாயம் பண்ணாமலே இருக்கலாம் அப்ப எப்படி நம்ம பண்றது இதுதான் தொழில்நுட்பம் இப்படித்தான் கொண்டு வரோம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் நட்டுட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊத்தாட்டி கூட வரும் இந்த மரம் ஒரு நல்ல வளர்ச்சி 1 to 2 வருஷம் கழிச்சிருச்சுன்னா தண்ணி ஊத்தாட்டியாலும் வரும் நான் தாராபுரம் பக்கத்துல போயிருந்தேன் ஒரு விவசாய நிலத்துக்கு போயிருந்து அவர் நட்டிருந்தாரு அங்க இருக்க எல்லா மரங்களும் காஞ்சி போச்சு சந்திர மரம் மட்டும் சந்திர மரம் மட்டும் பச்சையா இருந்துச்சு வறட்சி தாங்கக்கூடிய வளரக்கூடிய மரம் அது ரொம்ப முக்கியம் இதுதான் நம்முடைய சொத்து அதான் நான் சொல்ல வர்றேன் பாத்தீங்களா அந்த அப்படி நட்டுட்டு நல்லா மிதிச்சு விட்டுருங்க துணைச்செடி முக்கியம் அப்ப துணைச்செடியோட அது போச்சுன்னா இது எப்படி நம்ம குழந்தைய தொட்டுல இருந்து தூக்கி நடுற மாதிரிதான் தூக்கி கையில வைக்கிற மாதிரி அப்படியே வச்சிடறோம் சார் வச்சுட்டு என்ன பண்றது இந்த மாதிரி வச்சுட்டு உயிர் தண்ணி கொடுத்துருங்க ரொம்ப முக்கியம் நட்ட உடனே உயிர் தண்ணி கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த மாதிரி ஒரு தரமான நாத்து நீங்க நட்டீங்கன்னா உங்களுக்கு 100% எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இங்க தாராபுரத்தை நட்டாரு எங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நட்டாரு 7 ஏக்கர் நட்டாரு 7 ஏக்கர் நட்டாரு 4 செடி மட்டும் தான் சேர்த்துச்சு இந்த மாதிரி பாதுகாப்பா நட்டுருங்க நட்டு முடிச்சோடனே உயிர் தண்ணி விடுறீங்க இப்படிதான் தோப்புகள் நீங்க அமைக்கிறீங்க நட்ட மாதிரி செடி இப்படி இருக்குங்க
அப்புறம் நட்டுட்டீங்களா நட்டு தண்ணி விடுங்க. ஒரு நட்ட உடனே என்ன பண்ணணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நட்டு முடிச்சுன்னா செடி வந்து இப்படி டெவலப் ஆயிடும். இப்போ டெவலப் ஆயிரும்ல அப்போ நட்ட உடனே என்ன செய்யணும், இந்த அடுத்து ரொம்ப முக்கியமானது, அதாவது பிறந்த உடனே ஒரு ஒட்டு, அதாவது நம்ம நர்சரியில் கொடுக்குற ஒட்டோட நட்டுறோம், இந்த நட்டு இந்த நட்டு இந்த இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சந்தன மரத்தை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில்ல, சந்தன மரம் ஆரம்பத்தில் காலங்களில் கொஞ்சம் ஒரு பார்ஷியல் ஷேடு, அதாவது பகுதி நிழல் தேவைப்படுது, முழு நிழல் தேவைப்படவில்லை, பகுதி நிழல் தேவைப்படுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா அவர் ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்துக்கு அப்போ நாங்கள் புஷ் கீப்பிங், அதாவது புஷ் பிளான்டிங் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, காட்டுக்குள்ளே நடுறதுக்கு ஒரு புஷ் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும், ஒரு மைக்ரோ கிளைமேட் ஏற்படுத்தினா நல்லா வரும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா நட்ட உடனே துணை செடியை அகத்தியை நட்டுருங்க, அகத்திய கிழக்கையும் மேற்கையும் நட்டுருங்க, கிழக்கையும் மேற்கையும். அப்படிங்கும்போது என்ன ஆகும், கிழக்கிருந்து மேற்க சூரிய வெளிச்சம் வரும்போது ஒரு பாதி நிழல் இந்த சந்தன செடிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். இப்படி நட்டு முடிச்சுன்னா அடுத்த சிலையில் காமிக்கிறேன், அது பாதி நிழல் விழுந்துட்டு இருக்கும். நீங்கள் நட்ட உடனே இப்படி தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அதாவது நீங்கள் நட்ட செடி இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த செடி வந்து இப்படி பச்சையாக இருக்கும். இதை துணை செடி வச்சுட்டோம், அது துணை செடி வைக்கிற அந்த அகத்தி எப்படி நடுறதுன்னு அடுத்த சிலையில் சொல்கிறேன். இப்படி நான் சந்தன மரம் அது வந்து நம்முடைய அந்த பொன்னாங்கண்ணிக்கீரை பக்கத்தில் இந்த துணை செடி அகத்தி, இந்த அகத்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த இது மாதிரி வரும். இந்த இடை அந்த அகத்தி வந்து நாங்கள் இடைக்கால டிரான்சிட் ஹோஸ்ட்னு சொல்கிறேன், சரிங்களா. நட்டு முடிச்சா இப்படித்தான் இருக்கும், அதாவது முதல் நிலை ஹோஸ்ட் வந்து நம்ம இது இந்த இது பொன்னாங்கண்ணிக்கீரை, அடுத்து அகத்தி வந்துருச்சு. இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து 3 மாதத்துல இறந்து போயிடும். அந்த பொன்னாங்கண்ணிக்கீரை சந்தனத்தை விட்டு போகிறதுக்குள்ள அகத்தி கூட ஒட்டிக்கிறோம், அகத்தி கூட ஒட்டிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் நம்ம பாருங்க, இதுதான் நான் சொன்னது, அந்த புஷ் பிளான்டிங்னு சொன்ன இல்லைங்களா, சந்தன மரங்கள் நடுவில் இருக்கும், கிழக்கையும் மேற்கு என்ன பண்ணுங்கன்னா அகத்தி நட்டுருங்க, அகத்தி நட்டால் ஒரு பார்ஷியல் ஷேடு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்போ ஒரு புஷ் மாதிரி அதுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. அப்படிங்கும்போது நடுவில் சந்தன செடி ரொம்ப அருமையாக வளரும். இப்போ எப்படி நடந்தது அகத்தி, நீங்கள் செடி பொன்னாங்கண்ணியோட நட்ட உடனே அன்னைக்கு அன்னைக்கு மறுநாளோ அகத்தி விதையை வாங்கி ஊழிட்டுறாங்க, கிழக்கையும் மேற்கையும், தெக்கையும் வடக்கையும். இப்போ நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி போன வருஷம் இப்படி சொன்னோம், இப்போ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அகத்தி சில இடத்துல முளைக்காமல் போயிடுது, எலி தூக்கிட்டு போயிடுது, இல்லை பறவை கொத்திட்டு போயிடுது. அதனால தெக்கையும் வடக்கையும் துவரை நடச்சோம், கிழக்கையும் மேற்கையும் அகத்தி, தெக்கையும் தெக்கையும் வடக்கையும் இதோ நட்ட சொல்லிடும், துவரை நட்ட சொல்லிடும். அப்போ ஒரு புஷ் மாதிரி வந்துடும், இருங்க நான் அதை காமிக்கிறேன் போட்டோக்க. இப்படி தான் அகத்தி நட்டு வச்சிங்கன்னா நல்லா வரும். இந்த பார்த்தீங்களா இதுதான், இங்கே பாருங்க, இது அகத்தி இருக்கு, கிழக்கையும் மேற்கே அகத்தி இருக்கும், தெற்கே வடக்கையும் இது இருக்கும், துவரை இருக்கும். அப்போது இது எந்த இடத்துலையுமே தப்பிக்காது, ஏதாவது ஒரு செடி கூட ஒட்டிக்கிடும். ஒட்டிக்கிடும் போது நீங்கள் பார்க்குற செடி வந்து 4 மாதம் சந்தன செடி, நம்பவே முடியாது. இந்த அகத்தியும் துவரையும் 1 வருஷம் வரைக்கும் தான் வாழும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய வாழ்வு காலம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே என்ன செய்யறோம்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்கிறேன், அகத்தி துவரை பொன்னாங்கண்ணிக்கீரோட அகத்தி துவரை நட்டுறீங்க, நட்ட உடனே 1 மாதத்துக்குள்ள ஒரு சவுக்கு நட்டுறேன், ஒரு சவுக்கு நட்டுட்டீங்கன்னா இந்த அகத்தி துவரை சாறுக்குள்ளே சவுக்கோட வந்து சந்தன மரம் ஓட்டு. அப்போ முதல்ல எடுத்தோடனே பொன்னாங்கண்ணிக்கீரையோட நர்சரியில் எடுக்கிறோம், அதை கொண்டாந்து அப்படியே ஃபீல்டில் நடுறோம், கிழக்கையும் மேற்கையும் அகத்தியும் நடுறோம், அதே மாதிரி தெற்கையும் வடக்கையும் துவரையும் நடுறோம். அப்போ ஒரு புஷ் மாதிரி, புஷ் கீப்பிங் மாதிரி இருக்கும். இதுதான் இப்படித்தான் அது ஃபாரஸ்ட்குள்ளே வளருது, நல்ல தளத்தளன்னு இருக்கும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா சந்தன மரம் அப்படியே தளத்தளத்தளன்னு வளரும், நம்மளை பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வளருது. இது ஏன் சார் நான் ஒரு செடி நடக்கூடாதா, நிறைய எங்களுடைய சயின்டிஸ்டே சொல்லுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க விவசாயிகளுக்கு, நீங்கள் அந்த இந்த இதுக்கு சவுக்கு சவுக்கு மரம் தானே கடைசி வரைக்கும் இருக்க போது, நட்டோடனே சவுக்கு மரத்தை நட்டு விட்ருங்க, ஏன் வராதா, வரும், வளர்ச்சி இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தெரியும் மரத்துடைய வேர் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அப்போ அது போய் சேர மாட்டேங்குது. அகத்தியும் துவரை என்னன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது, சவுக்கு மரம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது, ஆனால் இதோடைய வேர் வந்து அது நல்லா அந்த ரொம்ப விரும்பி ஒட்டுது சந்தன மரம். அப்படி ஒட்டும்போது வளர்ச்சி ரொம்ப ஆரம்ப கால வளர்ச்சி, 2ல் இருந்து ஒரு ஆரம்ப நட்டதுலேருந்து ஒரு 3 வருஷத்து வரைக்கும் சந்தனத்தை வளர்த்துறோம். இந்த ஹார்டாக் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நட்ட 3 வருடங்கள் வந்து சந்தனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். அதில் வர்ற வளர்ச்சி ரொம்ப முக்கியமான வளர்ச்சி, ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட வளர்ச்சி, உறுதி செய்யக்கூடிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு தொடர் ஓட்டமாக தொடராக ஒரு அதுக்குரிய கொட்டுச்செடியை கொண்டு வந்தோம், இதுதான் சந்தன நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுக்கப்புறம் சந்தன மரத்தை என்ன பண்ணாலும் வந்துடும், என்ன பண்ணாலும் வந்துடும். ஏன்னா அதுக்கு சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இந்த செடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்து வளர்த்திருக்கேன். இப்படித்தான் நீங்க சந்தன தொப்பை வச்சுக்கணும் ஆரம்பத்தில். இதுல உங்களுக்கு என்னன்னா இன்னும் முக்கியமானது, ஒரு 6 மாசத்துக்கு தான் நீங்க சந்தனத்துல வந்து இது வளர்த்துறீங்க, அந்த ஹோஸ்ட வந்து நீங்க வளர்த்துறீங்க. அதாவது ஒரு 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 மூடாக்க போட்டு வளர்க்குற மாதிரி ஒரு பார்சியல் ஷேடு கொடுத்து வளர்த்துறீங்க. அதனால நடுவில் சந்தன செடி இருக்கு பாத்தீங்களா, சந்தன செடி இருக்கும், சந்தன செடி சுத்தியிலும் அதுக்குரிய ஹோஸ்ட் இருக்கும். ஹோஸ்ட் வளர்ந்து ஒரு பார்சியல் ஷேடு முழுக்க வந்து நல்ல கொடுக்கக்கூடாது. அதனால என்ன செய்வோம், கழுத்து வயரா வச்சுக்கோங்க. உங்களுடைய கழுத்து வயரா வந்தோம்னா அகத்தியவோ துவரையவோ வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அகத்தி துவர சவுக்கு எது வந்தாலும் கழுத்து உயரம் தான். கழுத்து உயரத்துக்கு அப்புறம் அதை வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அகத்திய போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பசுந்தால் உரமாகவும் இருக்கும், அது ஒரு மூடாக்கு போட்டுக்கலாம், நல்ல ஆட்டுக்கு ஒரு நல்ல தீவனமாக இருக்கும். அதே மாதிரி தான் துவரையும் ஒரு நல்ல பசுந்தால் உரமாக பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது சந்தனத்துடைய வளர்ச்சி, அதாவது நட்ட உடனே 100% நான் அடித்து சொல்லுவேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஏன்னா நான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது என்னுடைய ஆராய்ச்சியிலேருந்து பண்ணது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100-150 ஏக்கர் விவசாயம் நட்டுருக்காங்க இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஒருத்தர் கூட ஃபெயிலியர் வரவே இல்லை, அப்படியே ஃபீல்டில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி பண்ண ஆரம்பத்தில் சாவு இல்லை, அதாவது கேஷுவாலிட்டி இல்லாமல் வளர்த்துறது உண்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணிடலாம். அதை என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா நான் வெல் பிகினிங் சாஃப்டனுங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நல்ல தொடக்கமாயிரும். நல்ல தொடக்கத்துலேயே முக்கால்வாசிக்கெல்லாம் பிடிச்சி போயிடும், சரி உயிரோடு கொண்டு வந்துட்டீங்கன்னா. அப்புறம் கொண்டு இது பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்தது விவசாய ஃபீல்டில், பொம்முடியில் ஒரு விவசாய ஃபீல்டு 4 மாதம் ஆகுது. நான் சொன்ன மாதிரியே வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா, கீழே பொன்னாங்கணி கீரை இருக்குங்களா, கீழே பிறகு பொன்னாங்கணி கீரை இருக்கும், அப்புறம் அகத்தி இருக்கும், துவரை இருக்கும், சவுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா 4 மாதத்துல கிட்டத்தட்ட 5 அடி வந்துடும். 4 மாதத்துல 5 அடி வந்திருக்கு, விவசாயம் இல்லையே இருக்கு. இது நான் முன்னாடி போன இதுலேயே இணையத்திலே சொல்லியிருக்கிறேன். நான் எதையுமே நான் பார்க்காம நான் ஆராய்ச்சி பண்ணாத எந்த ஒரு தகவலையும் நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதே கிடையாது. என்ன நான் சொல்லிட்டேன், என்னுடைய விவசாயி என்னுடைய மரம் வளர்ப்புங்கிறது நான் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அணுகிற விஷயம், அது அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக அணுகிற விஷயம். அதனால் அவங்க எந்த விதத்திலும் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் என்னுடைய முதல் பெரும் நோக்கம். மேலும் நான் படித்த படிப்புக்கு நான் இந்த சொசைட்டிக்கு செய்கிற ஒரு மரியாதையாகவும் அதை நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், 100% ஒரு செடி கூட சாகாமல் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தாலே இர்லாண்டி ஐயா போலவங்களாம் அந்த இணையத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். சந்தன வளர்ப்புல ஆரம்பத்தில் இந்த இதை உறுதி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை உறுதி பண்ணிட்டாலே நல்லா வந்துடும். ஏன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப சந்தன வளர்ப்புல ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்படி வளர்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து எங்களை பார்த்துருக்குறாங்க. இவர் IFGTP பழைய டைரக்டர், இவர் எங்களுடைய பழைய டீனு, இவர் இப்போ IFGTP இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரிசர்ச் குவாலிட்டி, இவங்க எல்லாமே வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை பார்க்குது, ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை பார்க்குது. இது ஃபீல்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு அருமையான சூழல். அதாவது அது எப்படி காட்டுக்குள்ளே வளருதோ அது அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, அப்படியே இமிட்டேட். நடிகர்கள்லாம் எப்படி ஒரு கேரக்டர் தானே மனசுக்குள்ளே வாங்கி இம்பை பண்ணி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ளே வளர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சந்தனத்தை பொறுத்தளவில் செடியை சுற்றி களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, களை எடுக்கவே வேண்டாம். இந்த களைகள் எல்லா களையும் நான் சொன்னேன்ல, 165 செடியோடு அது ஒட்டுது. புல்லு கூட நீங்கள் வளர்க்குற புல்லுக்குள்ளே கூட அது ஒட்டும், எத்தனை கூட ஒட்டுதோ அது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வளர்ச்சி இருக்கும். அதனால நாங்கள் சந்தன மர வளர்ப்புன்ற சொல்ல விட சந்தன காடு வளர்ப்புன்னு தான் சொல்லுவோம். அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. ஆனால் செடி சின்னதாக இருக்கும்போது இந்த களைகளை போட்டு அமைக்கிறாம மண்வெட்டியை வச்சு அதை கொத்த வச்சு கொத்தி விடாமல் அந்த களைகளை பூரா கையை இதில் அறுவலை வச்சு அறுத்து விட்டுருங்க. அறுத்து விட்டீங்கன்னா அது புஷ்ல எப்படி வளருதோ அப்படி வளரும். இது இந்த செடி நீங்கள் பார்க்குறீங்க 4 மாதம் தான், இந்த 3-4 மாதம் இந்த வளர்ச்சி, இந்த வளர்ச்சி 100% உறுதி செய்யப்படும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்னா. இப்படிதான் சந்தன தொப்பு நாங்கள் வச்சுருக்கோம். இது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி நாங்கள் அகத்தி மரத்தை விட்டுருக்குறோம். அகத்தி மரத்தை இவ்வளோ வளர்த்த வேண்டியதில்லை, நம்ம கழுத்து வயரா வச்சு வெட்டி விட்டுருவோம். நாங்கள் ஆராய்ச்சிக்காண்டி இது பண்ணிடணும். இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்து இதெல்லாம் வந்து 4-5 மாதம் செடி தான், அது ஒருத்தர் உயரத்துக்கு மேலேயே போயிடுச்சு. இது விவசாயிகளை பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து வேலை செஞ்சுருக்கு. இப்படிதான் சந்தன தொப்பு இப்படி வரும்போது 6 மாதம் ஒன்றுமே பண்ணாதீங்க, வளர்த்திக்கிட்டே இருங்க. 6 மாதம் வளர்ச்சி வந்துட்ட அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, துணைச்செடி மேலாண்மை பண்ணணும். அப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 6 மாதம் வரைக்கும் அப்படி புஷ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை மெதுவாக வெயிலுக்கு ஃபுல்லாக கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ கழுத்து அப்புறம் கழுத்து இடுப்பு வேற இல்லாட்டி கழுத்து வேற வந்ததுக்கப்புறம் உடச்சி விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தனம் அப்படியே ஃபுல் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா சந்தனம் வந்து லைட் டிமாண்டிங் ஸ்பீசிஸ்,
லைட் வந்து அது 8 மணி நேரம் மினிமம் வளர்ச்சி அதுக்கு தேவைப்படும். அதனால சந்தனத்தை அப்படி மெதுவாக அந்த கெனப்பி கெனப்பி அந்த ஹோஸ்டுடைய கெனப்பி மேனேஜ்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் நாங்கள். அதை ஒன்று இடுப்பு அளவுக்கோ இல்லை கழுத்த அளவுக்கு உழைச்சி விட்டு சந்தனத்தை அப்படியே லைட்டு கொடுக்குறீங்க. இப்போ லைட்டு வரும்போது சந்தனத்தை வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். இது வரைக்கும் நீ ஏன் ஒரு மினிமலாக தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன், சந்தன மரத்துக்கு பெருசாக உரம் போட வேண்டியதில்லை. அது உங்களுக்கு ஏன்னா துணைச்செடியிலேருந்தா நான் இது வந்து உரத்தை எடுத்துக்கிறேன். அப்படி இப்படி நீங்கள் வளர்த்துறீங்கன்னா ரொம்ப அருமையாக பார்த்தீங்களா. இது வந்து 9 மாதம் வளர்ச்சி தான். அதாவது தன்னுடைய துணைச்செடியோட அது ஒரு கட்டிப்பிடிச்சிட்டு ஒரு ஒரு உறவாடி வாழும் வளர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தோப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரம்யமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்க்குறது சந்தன வளர்ச்சியுடைய குரோத்தை வந்து 100% என்ஷூர் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்க இப்படி இந்த மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் 9 மாதத்தில் எங்களுக்கு வந்துருச்சு. விவசாய ஃபீல்டில் இது வந்துருச்சு, இதே அளவு குரோத் வந்துருச்சு. இப்படி இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கழுத்தில் வெட்டுன்னு சொல்லுவோம், இடுப்பில் வெட்டு இல்லாட்டி கழுத்தில் வெட்டுன்ட்டு. இந்த கழுத்து அளவுக்கு நீங்கள் சந்தனமாக இருந்தாலும் இது அகத்தியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சவுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய துவரையாக இருந்தாலும் சரி வெட்டி விடுங்க, சந்தனம் மட்டும் வந்துட்டே இருக்கும். இப்படி தான் நல்லா வளர்ந்த செடி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி வளர்ச்சியாக இருந்தது. இது வெறும் பொன்னாங்கனியோட மட்டும் வச்சு ஆராய்ச்சி பண்ணும், ஒரே நாளில் 2 செடி நட்டது பார்த்துக்கங்க. நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு துணை இடத்தோட நட்டுருங்க கண்டிப்பாக உயிரோடு இருக்கும், வளராது. இந்த இந்த செடி பார்த்துக்கங்க நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இவ்வளோதான் வளர்ச்சி இருக்கும். ஒரே நாளில் நட்ட செடி. இந்த அகத்திங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சவுக்கப்படுது சந்தனத்தை பொறுத்தளவில். ரொம்ப அருமையான குரத்தை கொண்டாந்து கொடுத்துருங்க, நல்ல செடியை வளர்த்தி விட்டுருது. இதுதான் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இப்படி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் சந்தன மரத்துக்கு வந்து களை எடுக்கிறதே சொல்றது இல்லை. அதனால தூரம் சொட்டிலும் நாங்கள் பண்றதுல உங்க திருப்திக்கு காடு அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா முள்ளு போயிருது அப்படின்னு சொன்னா நடுவில் மட்டும் ரொட்டவேட்டர் வச்சு கொட்டி விடுங்க, வேறு எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. சந்தன செடி இந்த மாதிரி வளர்ந்து இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி வளர்ச்சி வந்துடும், எல்லாத்துக்கும் வந்துடும். எனக்கு மட்டும் எல்லா விவசாயிகளுக்கே வந்துருக்கு. நான் போன வாரம் கூட காமிச்சேன், பெங்களூர்ல 2.5 வருஷத்துல 10 ஏக்கர் சந்தன மரத்தை உருவாக்கிட்டேன், சந்தனத்தை ஒரு விவசாயி உருவாக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை தான் நாங்க கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு பயனுள்ள தொழில்நுட்பம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய டாக்டர் மோஹித் கிரானா IMGTP டாக்டர் பார்த்தாரு, 1.5 வருஷமான சந்தன மரம் இதுதான், இதுதான் பாத்துக்க வளர்ச்சி. நான் ஆளுக்கு எதுக்கு போட்டிருக்கேன்னா வளர்ச்சிக்கு ஆடி காமிக்கிற காடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சந்தன மரத்தை கொண்டு வர முடியும், நம்மகிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தகவலை தான் நான் எல்லாத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது வந்து 16 மாத வளர்ச்சி. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது, சந்தன மலை வளரும் போது கிளைகள் வரும். நீ என்ன செய்யணும்னா கிளைகளற்ற மரத்தை கொண்டு வரணும். எப்பயும் சந்தன மரம்னாலும் சரி, தேக்கு மரம்னாலும் சரி, செம்மரம் இருந்தாலும் சரி, 2-3 இது வரக்கூடாது, ஸ்டெம் வரக்கூடாது. ஒரு கத்தியில ஒரு உரை இருக்கிற மாதிரி ஒரே ஸ்டெம் தான் இருக்கும். அப்ப கிளைகளை தரிச்சு விடணும். ஆனால் சந்தன மரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், வேருக்கோ அதனுடைய தண்டு பகுதிக்கோ எந்த விதமான ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் மரம் உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். மேலும் கிளைகளை கழிக்கும் IMGTP இது நம்ம வுட் சயின்ஸ் பெங்களூர் இன்ஸ்டியூட்ல ஒரு சயின்டிஸ்ட் யூடியூபே போட்டிருக்காரு, சந்தன மரத்துல கிளைகளை தரிக்காதீங்க. ஏன்னா தரிக்கிற போது பூச்சி ஸ்டெம் ஒரு பெரிய ப்ராப்ளம், தண்டு துளைப்பான் பூச்சி வருது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா மெதுவாக ஓட்டணும், அதாவது ப்ரொக்ரெசிவ் ப்ரூனிங். அதாவது வெட்டும் போது சந்தன வெட்டும் போது அந்த கிளைகளை வெட்டும் போது மெதுவாக கவாத்து பண்ணி எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி எல்லாம் வெட்டக்கூடாது. ஒரு 10 கிளை இருந்துச்சுன்னா 2 கிளையை வெட்டுங்க, ப்ரொக்ரெசிவாக ப்ரூன் பண்ணிகிட்டே வரணும். வந்துட்டு வெட்டின இடத்துல அந்த காயத்துல தான் அந்த தண்டு துளைப்பான் முட்டையிடுது. அதனால வெட்டின உடனே அந்த வெட்டுப்பட்ட காயப்பட்ட பகுதியில், அதாவது கிளையை வெட்டி காயப்பட்ட பகுதியில் மரத்தை ஒட்டி புளு காப்பர் கிளைங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி நம்ம போடாக்ஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, அதை தடை விட்டணும். அப்படி தடை விடும்போது பூஞ்சான் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இருக்காது, கிளைகளை அப்படி மெதுவாக வளர்க்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பிரான்ச்சோட வளர்த்துருவாங்க, இந்த இதுதான் தண்டு துளைப்பான். இப்படி இந்த தண்டு தொலைச்சி உள்ள போனால் அங்கே பாருங்க கத்தியை வச்சு வெட்டின மாதிரி செடி செத்து போயிடுது, தண்டு அப்படி உடஞ்சி கீழே வந்துச்சு. இது ஒரு விவசாய ஃபீல்டில் நாங்கள் பார்த்தோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த கடைசியில் டயத்தில் சொல்லிட்டோம்னா ரொம்ப சரியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் வளர்த்து 1 வருஷம் கழிச்சிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஆராய்ச்சி காண்டி வந்திருக்கோம் பண்ணினோம், நிரந்தரமானது. அதாவது சந்தன மரம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு துணைச்செடி இருக்கும், இவ்வளோதான். எந்த காலத்துலேயும் 6 மாதத்துக்கு அப்புறம் துணைச்செடி சந்தன மரத்தை விட அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடாது. கழுத்தில் வெட்டு ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம். சின்ன செடி இருக்கும், இந்த மாதிரி துணைச்செடி வந்து இதுக்கு
இதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உழவு ஓட்ட தேவையில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை. களைகள் வந்து மரத்தை பாதுகாக்கிறதுக்கு தான், ஆனால் மரத்தை போட்டு அமுகக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ களைகளற்ற செடி இந்த மாதிரி தான் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிளைகள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உருட்டு மரம் உருட்டு வராது. நீங்கள் எத்தனை வருஷம் வளர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு சந்தைக்கு போகாது. அப்போ கிளைகள் அற்ற மரம் ஒரு 10 அடி சந்தன மரத்தில் வளர்த்துட்டா மெதுவாக கிளைகளை வெட்டி ஏற்றணும். நான் சொல்லிட்டேன், மரம் வந்து அப்படியே காஞ்சி போயிடும், அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சின்ன இது இருந்தாலும். இந்த மாதிரி கிளைகளற்ற வளர்ச்சி ரொம்ப 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 முக்கியம். கிளைகளற்ற இருந்தால் தான் நமக்கு வருமானம் வரும், விவசாயிக்கு வருமானம். இது ஒரு 3 ஆண்டு வளர்ச்சி. நார்மலாக இந்த மாதிரி வளர்ச்சி 10 வருஷத்தில் வரும், 10-12 வருஷம் ஆயிரும் நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி வளர்ச்சி 3 ஆண்டுகளில் விவசாயிகளே இதை விட பெருசாக அனுபவ இது உண்டாக்கியிருக்கிறாங்க. அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் களைகளற்றது. அதாவது துணை செடி ரொம்ப முக்கியம், துணை செடியுடைய மேலாண்மை அதாவது கொப்புகளை உடைக்கிறது ரொம்ப முக்கியம், அப்புறம் கவாத்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இவ்வளோலாம் இந்த சைஸ்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் சந்தன மரத்தை பாதுகாக்கிறது மட்டும் பண்ணால் போதும், தண்ணி கூட விட தேவையில்லை, தானாக வரும். அதுதான் சந்தன மரத்துடைய சிறப்பு பார்த்தீங்களா. இதுதான் 2-3 வருஷத்துடைய மர வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி வருது. இது வந்து 14 வருஷம் வளர்ச்சி. இந்த சைஸ் வந்துருச்சு, இதில் சேகை ஏறிடுச்சுன்னா நீங்கள் மரம் வந்து அறுவடைக்கு தயாராகிவிடும். ஆனால் சந்தன மரம் எத்தனை வருஷம் வளர்ந்தாலும் சேகை ஏறாட்டி அது வந்து விறகுக்குத்தான் போகும், சேகை ரொம்ப ஏறணும். அப்படின்னா என்ன செய்யறோம்னா நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு வளர்த்துக்கோ. ஏன் சார், ஏன்னா எல்லாருமே சந்தன மரம் வளர்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி வளர்க்காதீங்க. மிக 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 உண்மை. ஆனால் வளர்ச்சி வர வேண்டும், ஒரு நல்ல தண்டு கிடைக்கணும், நல்ல ஒரு ஸ்டெம் கிடைக்கணும், நல்ல பருமன் கிடைக்கணும். இந்த மாதிரி பருமன் நீங்கள் வந்துருச்சு, ஒரு 8 வருஷத்துல 10 வருஷத்துல வந்துருச்சுன்னா அந்த மரத்தை நீங்கள் மரம் பாதுகாப்பு மட்டும் செய்யும். அந்த மரம் தானாக காய்ச்சல் பாய்ச்சல் போன வாரம் சொன்னேன் இல்லையா, மரம் காயனும் சாகனும் பிழைக்கணும், சாகனும் பிழைக்கணும். நடுவில் இருக்கிற சேகரிறது வைரம் பாயங்கிறது ஒன்றும் இல்லை, நடுவில் மரம் செத்து அது வந்து போய் டென்ஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த சென்ட்ரல் கண்டென்ட் வந்து பெருகுது. அப்போ மரம் காயனும் சாயனும் சாகனும் காயனும் பாயனும் அப்படி இருக்கு, நேச்சர் அப்படித்தான் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணி உருவாக்கப்பட்ட மரங்கள் தான் சந்தன மரங்கள். ரொம்ப சிறப்பான தொழில்நுட்பம், எளிமையான தொழில்நுட்ப விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இதை நான் ஏற்கனவே 14 வருஷம் 15 வருஷம் நான் 2 வருஷம் பரிசு விவசாயிகள் எல்லாத்தையுமே கொடுப்போம். நீங்கள் தேடி வர எல்லா விவசாயிகளும் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 10 விவசாயி டேரக்ட் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த தொழில்நுட்பத்தை கடந்த 6 மாதத்தில் நான் அந்த லிஸ்ட் கூட வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி விவசாயிகள் வரவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் பக்கமும் நட்டுட்டோம் கடந்த 5 மாதத்தில். 5 மாதத்து தொழில்நுட்பத்தை இது எல்லா இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுல விவசாயிகள் இடத்துல வளர்ந்த சந்தன மரங்கள். அவங்க எந்த அவங்களுடைய ஃபோன் நம்பரோட எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 நாற்று வந்து நட்டுட்டாங்க. ஒரு 20 ஃபார்மருக்கு மேலே இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு 40 ஏக்கருக்கு மேலே இந்த தொழில்நுட்பம் ஒரு 5 மாதத்தில் போயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் போகும்போது ப்ராப்ளி நம்ம பசுமை உடனே வனத்துக்குள் திருப்புறோம். இது பெரிய அளவில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக. அதாவது ஒரு நல்ல தொழில்நுட்பம் உங்களுக்கு இருக்குது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் சொல்கிறேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்தன மரம் நம்ம நாட்டின் சொத்து, அது தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம இதில் ஒரு பணம் வருது கண்டிப்பாக, பெரிய உயர் மதிப்பு மரங்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் பணம் வருது இல்லை, இதில் ஒரு நான் கோடீஸ்வரன் ஆகிறன்றதை விட இது பாதுகாக்கிறது, இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு சமுதாய கடமை. எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இது நம்ம நாட்டின் சொத்து. ஏன் சொல்கிறேன்னா இப்போ அடுத்தது பாருங்க, தான் நாங்கள் விவசாயம் வரவங்களுக்குலாம் கொடுக்குறோம். இவர் வந்து கொல்லிமலை விவசாயி வர, இவர் இந்த கொல்லிமலை விவசாயி, அவர் பேர் பாலசுப்ரமணியம் தான். 7 ஏக்கர் 12 வருஷமாக வச்சுருக்கார், 12 வருஷமாக வச்சுருக்கிறார். அவருடைய அவரெல்லாம் அவருடைய பேட்டியை நான் வாங்கி போட்டிருக்கிறேன். இது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம், பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து, அது மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து வர்றாங்க. இதே மாதிரி விவசாயிகள் வர்றாங்க. திருத்தில் ஒரு ஃபார்ம் 25 ஏக்கர் நட்டுருக்காரு. அப்போ நார்மலாக துணையத்தோடு நடுறாங்க விவசாயிகள். இது வந்து ஒருத்தர் கரூரில் நட்டுருக்காரு, கரூர் ஃபீல்டு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பூமியில எங்கே வருங்க, நவம்பர் 20 தேதி நவம்பர் மாதம் நட்டது, இன்னைக்கு ஃபீல்டில் இந்த குரோத் இருக்கு. அருமையான குரோத். நான் இது வந்து விவசாய ஃபீல்டில் நான் காமிச்சதே அதே வந்து நீங்கள் விவசாய ஃபீல்டில் பார்க்கலாம். இதுதான் எங்கள் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வந்து தெரிவு பண்ண தொழில்நுட்பம். இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்னால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இதுதான் கொள்ளையர்ல அவருடைய வீடியோ போன வாரமே போட்டேன். இது 10 ஏக்கர் 10 ஏக்கர் சந்தன தோப்பு உருவாக்கியது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 அடி வந்துருச்சு அந்த மரம். 20 அடி வந்துருச்சு சந்தன தோப்பு. பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. எங்களுடைய வணக்கலுடைய தொழில்நுட்பத்தை அப்படியே ஃபாலோ பண்ணார் அவரு. எங்க நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணார். அநேகமா இந்த இணையத்துல அவர் நினைஞ்சிருப்பாரு மிஸ்டர் நரசிம்மன் சொல்லிட்டு. அவர் ரிட்டையர்ட் ஒரு ஆர்மி ஆபீசர். அவர் எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டு எங்க வனக்கல்லூரிக்கு வந்தாரு. இந்த தொழில்நுட்பம் இவர் தான் முதல் முதல்ல எங்க தொழில்நுட்பத்தை கொண்டு போவாங்க. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா வந்துட்டு இருக்கு இந்த இந்த நாத்து சந்தன சாகுபடி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல பஞ்சாப்ல பஞ்சாப்ல சாண்டல் குரோவர்ஸ் நிதின் பட்டேல் ஒருத்தருக்காரு, அவர் தான் சாண்டல் குரோவர்ஸ் அசோசியேட் தலைவர். எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போறாங்க. மகாராஷ்டிரால 8 வருஷத்துல இது வந்துருச்சு, சேகரிச்சுன்னு சொல்றாங்க மகாராஷ்டிரால. இது மகாராஷ்டிரா விவசாயி எல்லாம் நடுறாங்க. ஆனா நம்ம சொல்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்து பாத்தீங்கன்னா அவங்க தோரையை மட்டும் நட்டு இருக்கிறாங்க, இன்னும் சவுக்கு நடவே இல்லை. அப்படிங்கும்போது வளர்ச்சி கம்மியாயிடும். இந்த துணைச்செடி மரங்கள் இல்லாம வளர்த்துறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கான தகவல்கள் இன்னும் போகும் விவசாயிகள் பத்தீங்கன்னா போய் சேர மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இந்த நம்ம போமகிரேன் சொல்லுவாங்களா நம்முடைய மாதுளை பழம், மாதுளையோட கூடு பயிர் செய்யறாங்க. இதெல்லாம் மாதுளை செடி நடுவில் சந்தனம், ரொம்ப அருமையான காம்பினேஷன் அவங்களுக்கு வருது. கூடு பயிரோட வளர்த்துறாங்க, ரொம்ப நல்லா வருது. மகாராஷ்டிராவில் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மாடலா கொண்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க துணைச்செடி இல்லை. இது வந்து மகாராஷ்டிராவில் வளர்க்குறாங்க. இங்க பாருங்க துணைச்செடி இல்லை, அது ஆல்டர்னேட்டரா மட்டும் நட்டுருக்காங்க. இவங்க அகத்தியமும் நம்ம சவுக்கியும் நடவே இல்லை. இது அதே மாதிரி தான், இது மாதிரி விவசாயம் எல்லாம் நடுறாங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயத்து ஏன் நான் வந்து சந்தன மரத்தை இவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கலாம். சந்தன மரம் சொல்ல நம்முடைய நாட்டின் சொத்து. கர்நாடகாரங்க தமிழ்நாட்டுக்காரங்களுடைய பூர்வீக இடத்துல உருவாகின சொத்து. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சந்தன மரத்தை நம்ம ஊர்ல விளைஞ்சு நம்ம விளைச்சு நம்ம மரம் இன்னைக்கு சந்தன மார்க்கெட்ட நிர்ணயிக்க போறது யாருன்னா ஆஸ்திரேலியாக்காரன். இங்க பாத்தீங்களா சந்தனம் நம்ம ஊர்ல இருந்து ஆஸ்திரேலியா ஓடி போயிடுச்சு. இதுல போன நிறைய போன வாரமே காமிச்சேன். இந்த இந்த தகவல் நான் உங்களுக்கு பகிரணும்ன்றதுக்காக வேண்டியே நான் இந்த வெபினார் வந்து நம்ம சிவராமன் சார்கிட்ட சொன்னேன். இவங்க 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் சந்தன மரம் வளர்க்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நாட்டிலிருந்து. இன்னைக்கு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சந்தன மரத்தை எப்படி ஃபாஸ்டா வளர்த்துறதுன்னு ஆஸ்திரேலியாக்காரன் நமக்கு சொல்லித்தர்றான். இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போறோம். இந்த வருஷத்துல இருந்து 1.5 லட்சம் லிட்டர் சந்தன ஆயில வந்து உலகங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. நமக்கு சந்தன மரத்தை வளர்க்கிறதே பெரிய இஷ்யூவா இருக்கு. இதை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப எமோஷனலா வந்து கொதிச்சுட்டேன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க வளர்ந்துட்டு ஏன் நம்மளால முடியாது. நம்ம எடுத்துட்டு போன மரம் இங்க பாருங்க, இப்படித்தான் அவங்க சந்தனத்தை வளர்க்குறாங்க. அவங்க எங்க கொண்டு போனாங்கன்னு நான் போன வாரமே சொன்னேன். இப்படித்தான் அவங்க சந்தனத்தை வளர்க்குறாங்க. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தன மார்க்கெட்டை குளோபலி உலக நாடுகளில் எடுத்துட்டு போய் விற்க போறது ஆஸ்திரேலியாக்காரங்க. சந்தன மரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்களும் நானும். நீங்க உங்களுக்கு சந்தன ஆயில் வேணும்னா இல்லை எனக்கு வேணும்னா நீங்க இம்போர்ட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. அப்போ இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த மரத்தை விளைவிக்கிறதுக்கு இந்த பயனை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னுடைய விவசாயிக்கு தேவை இல்லையா? என் விவசாயிக்கு இது போய் சேர வேண்டாமா? நம்ம ஏன் சந்தன மரத்தை பத்தி இந்த ஒரு பயத்தோட நம்ம வாழ்றோம்? நம்ம ஏன் எல்லாரும் சேரக்கூடாது? ஏன் தொழில்நுட்பம் இங்க இருக்கு, சிவராமன் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, நம்ம அரசாங்கம் நமக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கு. ஏன் எல்லாருமே கைகோர்த்து இது ஒரு நாட்டுடைய சொத்தை எடுத்துட்டு போக கூடாது? இதுக்கு நமக்கு நமக்கு உங்களுக்கு எனக்கு இதுல வந்து எந்த விதமான பங்களிப்பு இல்லையா? நம்ம இதோட உரிமை இல்லையா? நம்ம நாட்டுடைய சொத்து இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே என்கிட்ட வந்து கேக்குற சந்தன மரத்தை போனா வெட்டிட்டு போயிடுவான் சார், கண்டிப்பா வெட்டிட்டு போயிடறான். அப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? நீங்க எல்லாரும் சேரக்கூடாதா? நாலு விவசாயி சேரக்கூடாதா? இதுதான் என்னுடைய ஆதங்கமா கூட நான் சொல்றேன். நான் உண்மையிலே இது ஆதங்கமா இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அப்ப இது நம்முடைய சொத்துக்கும் போது ஏன் நீங்க விடுறீங்க? நம்ம ஏன் விடணும்? நான் சொன்னேன் நமக்கு தேவையான தேக்க, போன வாரம் சொன்னேன் நமக்கு தேவையான தேக்க ஆப்பிரிக்காக்காரன் பிரிட்டிஷ்கார வந்து ஆப்பிரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்தி நமக்கு விற்க போறான். நம்முடைய சொத்து சந்தனத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாக்காரன் அவன் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போறான். தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட லேண்ட் இருக்கு, நம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரம். 5 வருஷத்துக்கு வளர்த்துட்டே தண்ணியே தேவையில்லை. எத்தனை பெரிய ட்ரவுட் இருந்தாலும் வளரும். ஏது நம்ம சொத்து இல்லையா? இப்ப தாராபுரம் மாதிரி ஏரியா பாருங்க, தாராபுரம் காங்கை மாதிரி ஏரியாலாம் பாருங்க. இந்த மரம் ரொம்ப அருமையா வளருது. அப்ப இது எப்படி கொண்டு போறது? அதுதான் நமக்கு ஒரு செயல் திட்டம் வேணும்.
ஒரு கை கோர்க்கிற ஒரு சூழ்நிலை வேணும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மரம்ங்கிறது நம்ம நாட்டின் சொத்தாக மாறும். நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் இப்பொழுது நிதி ஆயோக்கு மூலம் சந்தன மரத்தை பெரிய அளவில் எடுத்துட்டு போனோங்கிறாங்க. அதை நான் பின்னாடி சொல்ல வரேன். இது பாருங்க, இதுதான், இது ஆஸ்திரேலியால இருக்கிற சந்தன தோப்பு. அவன் எங்க பண்ண, ஆஸ்திரேலியா கிம்பர்லி ரீஜன் ஒரு இடத்துல பண்ண. கிம்பர்லி ரீஜன் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க, ரைஸ் பவுல் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலம் பெரிய பிளான்டேஷன்ஸை ரைஸ் பண்ணிட்டான் பாருங்க. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆஸ்திரேலியா கூட கம்பீட் பண்ண முடியும். நம்மகிட்ட எவ்வளவு 300 நிலப்பரப்பு 325 மில்லியன் ஹெக்டர்ல தோராயமா 148 மில்லியன் ஹெக்டர் வந்து வேஸ்ட் அண்ட் வேஸ்ட் லேண்ட் சொல்றோம். அருமையான மரங்கள் ஏன் கொண்டு போக முடியாது? தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒன்லி திங் மைண்ட் செட் மட்டும்தான் சந்தன மரத்துல பொறுத்தலையும் செம்மரத்தை பொறுத்தலையும் மாறணுமே ஒழிய இதுல பெரிய மாதிரியான சில இடங்கள்ல நமக்கு அரசாங்கத்துடைய உதவி தேவைப்படுது. இது மூணு மட்டும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சாதனை இந்த சந்தன மரம் செம்மரம் படைக்கும். அப்படின்ல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் நிறைய நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, சார் நெடுங்கால பேர், சார் ஊர் பேர் பண்ணலாம, என்ன வேணாலும் ஊர் பேர் பண்ணுங்க. அதான் இவங்க இப்போ மகாராஷ்டிராவில் பண்றாங்க, இது மாதுளை பண்றாங்க, பப்பாளி பண்றாங்க, இவருக்கு பப்பாளி பண்றாங்க. ஏன்னா விடைவெளி அதிகப்படுதுங்க, பப்பாளி பண்றாங்க. நம்ம தொழில்நுட்பத்தை பாருங்க, இது துவரை இருக்கு, சவுக்கு இருக்கு, பப்பாளி இருக்கு. அப்போ இளம் வருமானத்தையும் இன்சூர் பண்ணிக்கிடுறாங்க, இது விவசாயிகளும் உருவாக்கிறாங்க. அவங்க பாருங்க எல்லா விதமான ஊடுவீரும் பண்றாங்க, சந்தர்ப்பத்தில் பயிர் வகை பண்றாங்க. சந்தன விவசாயிகளுக்கு என்ன தொழில்நுட்ப இடைவெளி இருக்கு? நான் பார்த்தேன்னா இங்க நான் ஃபீல்டுகள் நிறைய பேர் வர்றாங்க, அவங்களோட பேசியிருக்கிறோம், அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா இப்படிதான் நடுவாங்க. சந்தன தோப்புல இப்படித்தான் இருக்கும் பாருங்க. துணைநாத்தே இருக்காது, துணைநாத்தே எடுத்துக்காது. நாங்க சொல்லுவோம் துணைநாத்தோட எடுத்துட்டு வாங்க, இந்த மரம் அப்படியே குண்டு செத்து போய் துணைநாத்து இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வரும். நமக்கு எதுக்காக சாதனே தெரியாது. இது பாத்தீங்களா, நடும்போதே எந்த துணைநாத்து இருக்காது. இவங்ககிட்ட நாங்க அந்த ரைட் சைடு பக்கம் துவரை நடச்சோம், போன் பண்ணி சொல்லி இவங்க நடும்போதே இப்படி ஃப்ரெஷ்ஷா நடுவாங்க. இப்படி நட்டுட்டாங்கன்னா இந்த மரம் 3 மாசத்துல செத்து போயிரு, எந்த தொலைநாத்து இல்லாட்டி. அப்புறம் பாத்தீங்களா, துணை சேராத நாத்து. நான் சொன்ன நாத்து நடவு எடுக்கும்போது எல்லா துணையும் இருக்கு, ஆனா அந்த மரம் இந்த நாத்து எது கூட ஒட்டமாட்டேங்குது. அப்ப நர்சரியில தெரிவு பண்றதுல இருந்து நடுறதுல இருந்து அது துணையை வளர்க்கறதுல இருந்து இந்த துணையை வந்து நம்ம சாதாரணமா வளர்க்கல. நீங்க ஆடு மாடு வளர்த்திக்கலாம், இல்ல ஆடு அருமையா வந்து நம்முடைய அகத்தியை சாப்பிடும். இது ஒண்ணு பெரிய கப்பசூத்திரமே ஒண்ணு கிடையாது. நீங்க நட்டு விட்டுட்டு மறந்துடலாம். மரம் பச்சையா இருக்கா, சந்தன மரத்தை பார்க்க வேண்டியது, இலை பச்சையா இருக்கா, மறந்துடுங்க, நல்லா வருதுன்னு அர்த்தம். ரொம்ப நீ உனக்கு அழட்டிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. மரம் பச்சையா இருக்கா போய் பாருங்க, பச்சையா இருக்கா, நிழல் ரொம்ப அடிக்காம இருக்கா, பயப்பட வேண்டியதில்லை. துணைநாத்துக்கு தண்ணி விடுங்க, அருமையா வந்து இங்க பாருங்க. இவங்க நட்டுருக்குறாங்க, மஞ்சள் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் பெர்மனண்டா நாத்து நடல. இது நான் அது விவசாய ஃபீல்டு, விவசாய நிலத்திலிருந்து எடுத்தேன், நன்றி சொல்ல இல்லையா. கிட்டத்தட்ட 1000 விவசாயம் என்னை வந்து கனெக்ட் பண்றாங்க சந்தன மரம் மட்டும். இதுதான் நிக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும், இந்த தொழில்நுட்பம் போய் சேர வேண்டும். இதனால் நம்முடைய விவசாயி, நம்முடைய நம்ம நாட்டுக்கு சொந்தமான மரம் நம்மளுக்கு பயன்படுறதா மாற வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பாக சந்தனமும் செம்மரமும் இந்த நாட்டின் சொத்தாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இது நான் ஒரு எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுல வந்து எந்த எனக்கு மாற்றுக்கிறதும் கிடையாது. இங்க பாருங்க, இப்ப இந்த விவசாயி நட்டுருக்கிறாரு, இந்த விவசாயி பாருங்க, எல்லாமே செத்து போயிடுச்சு, அகத்தி பிற செத்துடுச்சு, உடச்சு உடிச்சு வந்து செத்துடுச்சு. நாங்க சொன்னோம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சரியான நாத்து எடுக்கல, இங்க நாளுக்கு வளர்ந்துருச்சு, இப்ப என்ன ஆகும், அகத்தி செத்து போச்சு, இதுக்கு துணை தேடும், கொஞ்ச நாள் இது அப்படியே மஞ்சளாகி சாக ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்க சார், பயன்படுத்தணும் சார், வரமாட்டேங்குது சார், வரமாட்டேங்குது சார். கண்டிப்பா இது கூட அகத்தி நான் முன்னாடி நட்ட 1 மாசத்துக்குள்ள 1 அடியில் இடைவெளியில சவுக்கு நாத்த நட சொல்லுவோம், நடவே இல்லை. இப்ப அகத்தி சாகிற வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் இந்த மரம் அப்படியே நின்று போகுது. 1 வருஷம் வளர்ச்சி உங்களுக்கு போனா போதும், நீங்க உங்களுடைய உங்களுடைய வருமானம் தடைபடும். அதான் நிரந்தர துணையெல்லாம் வளர்த்துறாங்க பாருங்க, சந்தனத்தில் நிறைந்த துணையெல்லாம் வளர்ப்பாங்க. இதுதான் எக்ஸாம்பிள், துணையோட வளர்க்கறது, துணை இல்லாமல் வளர்க்கறது, சரிங்களா. அப்புறம் இந்த புருன் பண்ற கிளையெல்லாம் நல்லா வந்து மல்டிபிள் சோர்ஸ் நிறைய வந்து வரும், உருட்டு வராது, ஒரு கத்தில ஒரு வர மாதிரி ஒரே ஸ்டெம் நான் காமிச்சிருக்க அது மாதிரி இருக்கும். அப்ப ப்ரொக்ரெசிவா வெட்டணும். எல்லாம் செய்வாங்க, முக்கால்வாசி வெட்டி விட்டுறாங்க மட்டும், சரி சார் நீங்க சொன்னீங்க சார் கிளையை வெட்டு மரம் ஆயிடுச்சு சார் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நான் சொல்றதே அப்படிதான், ப்ரொக்ரெசிவ் ப்ருனிங், மெதுவா வெட்டு, ஒரு கிளையாவா வெட்டி விடு, 2 கிளையாவா வெட்டி விடு, மெதுவா ஏத்திவிடு, மரத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இரு, வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நாங்க சொல்ல தொழில்நுட்பம். இந்த பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு உருட்டா ஒரு 10 அடி இருந்தா போதும், 10 அடி இருந்தா போதும், அருமையான இது வந்துடும். சில விவசாயி ப்ரீகாஷனா இதை அடிச்சு வச்சிருக்காங்க, ப்ளூ காப்பர் அடிச்சு வச்சிருக்காங்க, எது வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்களா, போம கிரானைட் இருக்கு, சந்தோஷமா வளர்த்துறாங்க.
அப்புறம் அறுவடை அறுவடையில் இது கர்நாடக விவசாயி ஏன் ஆஸ்திரேலியாக்காரங்க தானே நம்ம ஊர்லேயே வெட்டியிருக்கிறாங்க கர்நாடகாவில் வெட்டியிருக்கிறாங்க இப்போ பார்க்கறது 15 வருஷத்தில் 2 ஏக்கர் ஒருத்தர் பணத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன் அது பணத்துக்காண்டி சொல்லவே இல்லை ஏன்னா இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும்னு நான் சொல்ல விரும்பலை கண்டிப்பான உயர் மதிப்பு மரம் நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நான் கோடிகளை சொல்லி விவசாயிகளை ஏமாற்ற விரும்பலை இது ஒரு விவசாயி 2 ஏக்கரில் 2 கோடி எடுத்துக்கார் 15 வருஷத்தில் இது விவசாயி எடுத்தது அவருடைய பரது இது கர்நாடக கவர்மெண்ட் அவர் கொடுத்த கட்டிங் ஆர்டர் கே அவங்க வந்து கேஎஸ்டிஎலுக்கு கர்நாடகா சோப் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் இருக்குங்களா கேஎஸ்டிஎலுக்கு வித்துட்டாங்க இதுதான் அந்த விவசாயி கொடுத்து கொடுத்த கட்டிங் ஆர்டர் இந்த மரத்தை நான் போன வாரமே காமிச்சேன் மரத்தை வேர் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா மே வேரும் ரொம்ப முக்கியமானது அதனால வேரோட தான் அதை பிடுங்குவாங்க இது எப்பயுமே சேண்டல் இங்கிலீஷ்ல சேண்டல் ஃபெல்லிங்னு நான் சொல்லவே மாட்டோம் சேண்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவோம் சந்தன மரத்தை பூக்க வேரோட பிடிங்கி எடுத்துவோம் வேரோட பிடிங்கி எடுத்ததும் சந்தனமரம் இதுதான் இவர் விவசாயி இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய துணையோட அவங்களுடைய பெர்மிஷன் போட்டு எடுத்துருக்குறாங்க பக்கத்தில் இல்லை இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான் இவர் தான் விவசாயி ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா இதுதான் அந்த நடுவில் சேகரணும் 15 வருஷத்தில் இந்த அளவுக்கு சேகரி இருக்கு இந்த அளவுக்கு சேகரி இருக்கு இது நான் பார்க்க சொல்லலை விவசாய நிலத்தில் விவசாய ஹார்வெஸ்ட் பண்ண அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு நம்மளுடைய வுட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டோடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் நான் மெம்பராக இருக்கேன் அவங்க குரூப்பில் போட்ட விவரம் தான் இது ஒரு விவசாயம் எடுத்தது இதுதான் இப்படி தான் அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க அது தரம் பிரிப்பாங்க அவங்க எடுத்து தரம் பிரித்து இந்த மரத்தெல்லாம் தரம் பிரித்து அதை எடுத்துக்கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி அவங்க வித்துட்டு 80% விவசாயிகளை கொடுத்துரு தரம் பிரிக்கப்பட்டது இப்படின்னா சின்ன கட்டையில் 18 வகையான தரம் பிரிக்கிறாங்க சந்தன மரத்தை சந்தன மரத்தில் அந்த நடுவில் சேகரணிலேருந்து அந்த நடுவில் வெள்ள மரத்துக்கும் சேகரணதுக்கு இடையில இருக்கிறது கூட ஒரு கிரேடு போடுறாங்க அப்படித்தான் மரத்தை பிரிக்கிறாங்க இந்த பாருங்க சேகரணத்தை எஸ்டிமேட் பண்றாங்க இல்லைங்களா இதுதான் நல்ல சேகரண நல்ல இந்த வேர்பகுதி வேர்பகுதி அந்த எஸ்டிமேட் பண்றாங்க இது எல்லா இடத்துலையும் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது பாருங்க இந்த மரத்தை வெட்டி அவங்க கொடுத்த செக் அவங்க கொடுத்த யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க இது கவர்மெண்ட் கொடுத்த செக் அதுதான் கர்நாடகா கேஎஸ்டி கொடுத்துருக்காங்க கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் லிமிடெட் கொடுத்தா செக் அப்போ இது பாசிபிள் ஏன் சொல்ல வரேன்னா அந்த லட்சத்தை கொடுத்து கோடியை கொடுத்து நான் உங்களுக்கு வந்து திசை திருப்ப விரும்பல 15 வருஷம் 20 வருஷத்துல ஒரு விவசாயி வெட்டியிருக்காருன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தில் இது வர்றது சாத்தியம் உடனே கேட்பீங்க சார் நீங்க வெட்டி காமிச்சிருக்கீங்களா சார் உடனே கேட்டுருவோம் நம்ம எப்பயுமே ராங்காத்தையும் கேள்வி கேட்போம் நான் அதையும் சொல்றேன் இது நம்முடைய சொத்துங்கும் போது நம்ம பாதுகாக்கிறது என்னுடைய கடமை உங்களுடைய கடமை கைகோர்த்து தான் செய்ய முடியும் தயவுசெய்து என்கிட்ட மேலே எதிர்கேள்வி கேட்காதீங்க நான் ஆராய்ச்சி தான் பண்ண முடியும் அது ரொம்ப தெளிவாக நமக்கு எல்லாத்துக்கும் புரியணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது அதாவது நம்ம பக்கத்து தோறதுக்காரே பண்ணியிருக்கும் போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது இது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் கடைசியில் ரெண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா டைம் இருக்குது அப்போ நான் சொன்னேன் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் சந்தன மரத்தை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸ் டூல்ஸ் டு ஈஸிங் ஃபில்லிங் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லோக்கல் செல் ஆஃப் சென்ட்ரல் உண்டு எழுது நம்முடைய மத்திய அரசு பிரதமருடைய நிதி ஆயோக்கில் எங்களுடைய கல்லூரி முதல்வர் மெம்பராக இருக்கார் அவர் போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தார் சந்தன மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு கண்டிப்பாக அரசு தன்னுடைய கடமையை செய்ய போகிறது அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது எல்லாம் வந்த பிறகு 25 வருஷத்துக்கு முன்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாக்கார யோசித்தா இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடாதா இது என்னுடைய ஒரே கேள்வி இது ஒரே காரணத்துக்காக வேண்டிய மட்டும்தான் நான் வந்து தகவலை அள்ளி இறைக்கிறேன் தள்ள சதறி விடுறேன் இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இது நம்முடைய சொத்து எல்லாரும் நம்ம இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நோக்கி வரணும் இந்த 1-2 மரத்துக்காக வேண்டி நம்ம தான் இதுக்கு சொந்தக்கறைங்க இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய இது உங்கள் கோவாவில் பஞ்சாப் மாநிலத்தில் மரத்தை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண காஸ்ட் இதில் எல்லாமே நடந்ததை நான் ஷேர் பண்ணுறேன் எதுவுமே நானாக ஒன்றும்